நான் சொல்கிறேன். இப்போ ரிகர்ஷன் அப்படிங்கிறது என்ன? ரிகர்ஷனுங்கிறது ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப், இதுதான் ரிகர்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப்னால் முதல்ல ஃபங்க்ஷன்னா என்ன, அதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். ஒரே நிமிஷங்க. அப்போ முதல்ல ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது, இப்போ நான் பேசுகிறது கேட்குது இல்லை உங்களுக்கு? கேட்குது. ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நேம்டு, ஒரு நேம் வச்சுக்கிடுறோம், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு ஒரு பேர், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித் அ நேம், அவ்வளோதான். நான் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதிட்டுருக்கேன், அந்த பெரிய ப்ரோக்ராமில் ஒரு 1000 லைன் 5000 லைன் இருக்குது. எனக்கு அதில் ஒரு 10 லைன் தான் வேணும். அந்த 10 லைனுக்கு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். அந்த 10 லைனுக்கு பேர் வைக்கிறது நான் இப்போ எப்படி வச்சுக்கிறேன், இப்போது டிஸ்பிளே அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அப்போ டிஸ்பிளேன்னு பேர் வச்சு இந்த டிஸ்பிளேக்கு கீழே நான் இங்கே என்னென்னலாம் எழுதுறேனோ அது எல்லாத்தையுமே நான் டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது, ஃபங்க்ஷனை டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்ணால் போதும். இப்போ நான் இதில் ஒரு சாம்பிள் காண்பேன். இப்போ இதே மாதிரி டெஃபினிஷன் டிஸ்பிளே அப்படின்னு எழுதிட்டேன். டெஃபினிஷனுங்கிறது கீவேர்ட், சரியா? ஒரு கோலன், அது கீழே ப்ரிண்ட் ஹை அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த டிஸ்பிளேங்கிறத கால் பண்ணுறது இதுதான் மெத்தட், ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட். இதை வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். இப்போ ஜாவாலெல்லாம் எப்படி எழுதுவோம்னா கிளாஸை ஆப்ஜெக்ட் எல்லாம் எழுதி மெத்தட்லாம் எழுதுவோம். இங்கே அப்படிலாம் இல்லை, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இல்லை, மல்டி பேராடைம் அப்படித்தான். அப்போ அந்த ஃபங்க்ஷனை நான் இப்படி டைரெக்டாக கால் பண்ணால் போதும், டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்ணால் போதும். இப்போ நான் இதோட அவுட்புட் போய் பார்க்குறேன், ஹாய் அப்படின்னு அவுட்புட் வந்துடும். இப்போ இதே டிஸ்பிளேவை நான் வந்து திரும்பவும் கால் பண்ணுறேன், அப்போ எனக்கு 2 தடவை ஹாய்ன்னு அவுட்புட் வரணும், சரியா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல கால் பண்ணுறதுக்கு பதிலாக டிஸ்பிளேங்கிறத இங்கே கால் பண்ணுறேன்னு வைங்க. இப்போ என்ன நடக்குது, டிஸ்பிளேவை நான் கால் பண்ணுறேன், டிஸ்பிளேக்கு போகுது, அது ஹாய்ன்னு ப்ரிண்ட் பண்ணுது, திரும்ப அதுவே திரும்ப டிஸ்பிளேவை கால் பண்ணுது. அப்போ திரும்ப டிஸ்பிளேக்கு போகும், திரும்ப ஹாய்னு வரும், திரும்ப டிஸ்பிளேக்கு போகும், திரும்ப டிஸ்பிளே. இது புரியுதா, இந்த ஃப்ளோ புரியுதா? புரியுது சார். இதுதான் இப்போ பாருங்களேன், போயிட்டே இருக்கும், ஹாய் 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 ஹாய்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் அதையே கால் பண்ணிகிட்டே இருக்குது. இப்படி போயிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்னா ஸ்டாக் வந்து கிராஸ் ஆயிரும், ரிகர்ஷன் எரர். ஒரு நிமிஷம். இப்போ இந்த பாருங்களேன், ஹாய் ஹாய் ஹாய்னு ஃபுல்லாக ப்ரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, லைன் நம்பர் 5353 வந்துட்டே போய் ரிகர்ஷன் எரர், மேக்ஸிமம் ரிகர்ஷன் டெப்த் எக்ஸிடட் வை காலிங் பைத்தான் ஆப்ஜெக்ட். அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கணும் ரிகர்ஷனை அப்படின்னா, பொதுவாகவே இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நான் அந்த கோடை எடுத்துக்கிறேன், அந்த கோடை எடுத்துகிட்டு அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டாக் ரெடி பண்ணி வைக்கும் பைத்தான். அப்போ ஸ்டாக்னா என்னது, ஸ்டாக்னா ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு கீழே ஒன்றை கால் பண்ணுறது. இப்போ என்ன நடக்குது, இப்போ இப்படி கொடுத்த உடனே என்ன நடக்கும்னா, பைத்தானில் டிஸ்பிளே, ஓகே நம்ம போய் டிஸ்பிளேன்னு ஒரு வேலையை செய்யணும். சரி, அங்கே டிஸ்பிளேங்கிற டெஃபினேஷனுக்கு போயாச்சு, அங்கே போயிட்டு ப்ரிண்ட்டுன்னு ஒரு வேலையை செய்யணும். சரி, அதுக்கப்புறம் டிஸ்பிளேங்கிற வேலையை திரும்ப செய்யணும். இதுதான் பைத்தான் எடுத்து வச்சுருக்கோம். இது புரியுதா? இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ப்ரிண்ட்டுன்னு நீங்கள் கால் பண்ணுறதும் இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் காலிங் தான், இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் காலிங் தான். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், ஃபங்க்ஷன் இந்த ப்ரிண்ட்டுங்கிறது ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இருக்குது, டிஸ்பிளேங்கிறது நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன், அவ்வளோதான். அப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் காலிங், இது ரெண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹாய்க்கு போகிறீங்க, அதாவது இந்த அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேக்கு போகிறீங்க இல்லையா? அப்போ வந்து இந்த டிஸ்பிளேக்கு போகிறீங்க, இந்த டிஸ்பிளே என்ன பண்ணுது, இந்த டிஸ்பிளே திரும்பவும் டிஸ்பிளேவே கால் பண்ணுது, அதாவது இப்படி சுத்த விடுது. நீங்கள் டிஸ்பிளே, டிஸ்பிளேலேருந்து ப்ரிண்ட்டு, திரும்ப டிஸ்பிளே, இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் ரிகர்ஷன், ரிப்பீட்டட் ஆக்ஷன். அப்போ ரிப்பீட்டட் ஆக்ஷனுக்கு தான் நான் லூப்பிங் பார்த்தேன். அப்போ நான் ஏன் ரிகர்ஷன் ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னா, லூப்பிங் அப்படிங்கிறது பிளாக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எனக்கு ஒரே ஒரு பிளாக் இருக்குது, எப்படி ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 11 அப்படின்னு கொடுத்து நான் இங்கே ப்ரிண்ட் ஆஃப் ஐன்னு கொடுக்குறேன் அப்படின்னா, இதுதான் என்னோடய பிளாக். இந்த இன்டன் பண்ணி இங்கே எழுதுறேன்ல, இதுதான் என்னோடய பிளாக். இந்த பிளாக்குக்குன்னு எந்த பேரும் கிடையாது. அப்போ நான் இந்த ஃபார் லூப்பை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறனோ அப்போ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இந்த பிளாக்குக்கு எனக்கு டிஸ்பிளேன்னு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை வச்சு நான் இந்த பிளாக்கை நான் கால் பண்ணலாம். அப்போ பிளாக்குக்கும் மெத்தட் அல்லது ஃபங்க்ஷன் அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, பிளாக்குங்கிறது சின்னது, ஃபங்க்ஷனுங்கிறது பெருசு, அவ்வளோ. பிளாக்குங்கிறதும் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான்,
ஆனால் பிளாக் எல்லாம் ரெண்டு மூணு பிளாக் ஒன்றா சேர்ந்தால் அதை தான் ஃபங்க்ஷன்னு வச்சுக்கலாம். ஃபங்க்ஷனுங்கிறது நேம்டு செட் ஆஃப், ஒரு நேம் இருக்கும், நேம்டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது கொஞ்சம் பெருசு, சொல்லப்போனால் பிளாக் ஃபங்க்ஷனோட சப்செட் தான் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். சின்னதாக இருக்கும், நம்ம ப்ராக்டிக்கலாக சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எழுதுகிறோம், ஆனால் பொதுவாக பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும், எப்படி லூப்பை பிரேக் பண்ணுறோம், இப்போ நம்ம லூப்பை எப்படி பிரேக் பண்ணுறோம், ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன் வைல் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அப்படின்னு எழுதிட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுத்து ஐ ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன்னு எழுதுகிறோம். அப்போ இந்த லூப் வந்து ஒரு இடத்துல பிரேக் ஆகுது. எப்போ பிரேக் ஆகுது, ஐயோட வேல்யூ ஃபைவை வரும்போது, ஃபைவை விட பெருசாக வரும்போது பிரேக் ஆகுது. இப்படி ஒரு பிரேக்கை வந்து நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஐயோட வேல்யூ த்ரீயாக இருந்தாலே எனக்கு பிரேக் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக பிரேக் கொடுக்கலாம். அப்போ ஒரு லூப்பை எப்போ நிறுத்துறது அப்படிங்கிற கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ ரிக்ரெஷன்லேயும் இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோல் எனக்கு வேணுமே அப்படின்னு நினச்சா இப்போ பாருங்கள். இப்போ நான் என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறேன்னா, இப்போது டிஸ்பிளே ஆஃப், சரி டிஸ்பிளேன்னு இருக்கட்டும், இந்த இடத்துல டிஸ்பிளேக்கு ஒன்றுமே எழுதலை, அதனால் ஒன்றுமே எழுதலைன்னா பைத்தானில் பாஸ் கொடுத்துக்கணும், இப்படி டிஸ்பிளேன்னு கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, டிஸ்பிளே ஆஃப் ஒன் அப்படின்னு கொடுத்து இதை சேவ் பண்ணி, இதுதான் ஃபங்க்ஷன் காலிங். இந்த ஃபங்க்ஷன் காலிங்கில் ஃபங்க்ஷனோட நேம் என்ன, டிஸ்பிளே, கொடுக்குற இன்புட் பேராமீட்டர் என்ன, ஒன், இப்படி கொடுக்குறேன். அப்போ அந்த ஒன்னை நான் இங்கே ஹேண்டில் பண்ணணும், இப்போதைக்கு ஹேண்டில் பண்ணல, ஒன் டாட் ஃபைன்னு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்க போகிறேன், என்ன அவுட்புட் வருது, என்ன எரர் காமிக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். டிஸ்பிளே ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன் காலிங் என்ன சொல்லுது, டைப் எரர், டிஸ்பிளே டேக்ஸ் ஜீரோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் ஒன் வாஸ் கிவன். நம்ம இன்னும் அந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலை, ஏன்னா ஃபங்க்ஷன் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசலை, அது பின்னாடி சொல்கிறேன். சரியா, ஆர்குமெண்ட்ஸோட டைப்ஸ் சொல்லும்போது அதை சொல்கிறேன். இப்போ பொசிஷனல்ங்கிறத விட்டுருங்க, ஆர்குமெண்ட்ஸ் ஜீரோ ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன தெரியுமா, இந்த ப்ராக்கெட்டில் என்ன கொடுக்குறீங்கிறது தான் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ இந்த ப்ராக்கெட்டில் கொடுக்குறது தான் நீங்கள் ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்னு சொன்னீங்க, இந்த இடத்துல அது ஆர்குமெண்ட்னு சொல்கிறீங்க. ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற இன்புட்டுக்கு பேர் பேராமீட்டர். ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனில் அந்த இன்புட் போய் உட்காரும்போது அதுக்கு பேர் ஆர்குமெண்ட், அவ்வளோதான். அப்போ இந்த ஒன் இங்கே போய் எப்படி உட்காரலாம், எப்படி வேணாலும் உட்காரலாம், நம்பர்னு உட்காரலாமா, உட்காரலாம். இப்போ நம்பர்னு உட்காந்துச்சு, நான் இந்த இடத்துல பிரிண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ இப்போ எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், ஒன் அப்படின்னு கிடைக்கும். இது முடிஞ்சது. அப்போ டிஸ்பிளே ஆஃப் ஒன்றுனோடனே ஒன் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, நம்பர் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன் கொடுத்துட்டேன். அப்படி கொடுத்துட்டு இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, டிஸ்பிளே ஆஃப் நம்பர் அப்படிங்கிறத கால் பண்ண போகிறேன். இப்போ நம்பரோட வேல்யூ என்னவா மாறியிருக்கும், டூன்னு மாறியிருக்கும், ஏன்னா நம்பர் தான் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோமே. இப்போ திரும்ப டிஸ்பிளேங்கிறது இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணும், கரெக்டு தானே. அப்போ திரும்ப டூன்னு அவுட்புட் வரும், திரும்ப நம்பர் த்ரீ ஆகும். அப்போ இப்படியே போயிட்டே இருக்கும், ஒரு கட்டத்தில் ரிக்ரேஷனோட டீப் லென்த்து நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு எரர் மெசேஜ் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு இதை கால் பண்ணுங்கள். அப்போ அஞ்சு, ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் தான் எனக்கு கால் ஆகும். அப்போ அவுட்புட்டே ஒன்னுலேருந்து அஞ்சு வரைக்கும் தான் வரும், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். இது புரியுதா? அப்போது வித்தவுட் லூப்பிங் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணுறது மூலமாக நான் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவோட அவுட்புட் பார்த்துட்டேன். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவோட டோட்டல் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் டோட்டல் இங்கே ஜீரோன்னு வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் நான் நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக, பிரிண்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு டோட்டலை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணிகிட்டே இருந்து, எப்போ எனக்கு டோட்டல் எப்படி கால்குலேட் பண்ணிகிட்டே இருந்தால் அப்பப்போ டோட்டலை பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கேனே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. பாருங்களேன் என்ன நடக்குது, அன்பவுண்ட் லோக்கல் எரர், லோக்கல் வேரியபிள் டோட்டல் ரெஃபரன்ஸ்ட் பிஃபோர் அசைன்மெண்ட். ஏன், இந்த டோட்டலுங்கிறத லோக்கலில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை நம்ம மேலேயே கொடுத்துட்டோம். அந்த எரர் காட்டுதா, ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கணும், ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்து பார்ப்போம். இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்தா இது என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே டோட்டல் ஜீரோன்னு கொடுத்துட்டா ஒவ்வொரு தடவையும் டோட்டல் ஜீரோ ஆயிருமா, ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்காமல் கொடுத்து பார்ப்போம், கொடுத்து கொடுத்து பார்ப்போம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் டோட்டல் ஈக்குவல் டு நம்பர்னு கொடுத்தா அது ஒர்க் ஆகுமா, மேலே அசைன் பண்ணால் கூட
டோட்டலி ஜீரோன்னு மேல கொடுத்திருந்தா கூட எனக்கு டெஃபினேஷன் எங்க டோட்டல் ஈக்குவல்ஸ் டு நம்பர்னு கொடுக்கணும்? மேல கொடுத்திருந்தா அது ஒர்க் ஆகுமா? சரி, நம்பர்ங்கிறது வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ ஆமாம், டோட்டல் ஈக்குவல்ஸ் டு நம்பர்னு கொடுக்க சொல்கிறீங்களா? அப்படித்தானே? இப்படி கொடுத்துட்டோம்னா டோட்டல் ஒவ்வொரு தடையும் 5, 4, 3 இப்படி வரும். இது எரர் எரர் கொடுக்காது இல்லையா? இந்த கேஸ்ல வந்து அது நம்ம டோட்டலி இன்டிஜரா ட்ரீட் பண்ணுது ஆமாம் இல்லையா? ஆமாம், ஆனா டோட்டல் பிளஸ் நம்பர் கொடுக்கறப்ப மட்டும் அது எரர் கொடுக்குதே ஏன்? என்ன இந்த இடத்துல டோட்டலோட வேல்யூ என்ன? இந்த இடத்துல டோட்டலோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கணும். இது வந்து இப்போ அதுக்கு அதனால அது நம்பர் இன்டிஜர் எடுக்கணும். அவ்வளோதான், அதை எடுக்க முடியல. ஆனா வந்து டோட்டல் பிளஸ் டோட்டல் கொடுக்கலன்னா அது ஒர்க் ஆகும். டோட்டல் பிளஸ் கொடுக்கலன்னா ஒர்க் ஆகும். ஒன்றும் இல்லை, இதை ஈஸியாக இன்னொன்று ஹேண்டில் பண்ணலாம். இப்போ 1,0 இனிஷியலாக நமக்கு டோட்டல் தெரியாதுல்ல, அதனால் 0 வச்சுட்டு இந்த இடத்துல நம்பர் கமா டோட்டல்னு கொடுத்துடலாம். ஓகே, நம்பர் கமா டோட்டல்னு கொடுத்துட்டு டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் பிளஸ் நம்பர்னு கொடுத்துட்டு பிரிண்ட் டோட்டல் கொடுத்துட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல நம்பர் கமா டோட்டல், ஏன்னா டோட்டல் கால்குலேட் ஆகிருக்குமா இப்போ ஃபஸ்ட் டைம். இப்படி எழுதுறது புரியுதா? வெனும் ஃபங்க்ஷன் காலிங் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்படி பார்த்தோன்னா இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ 1, அது நம்பரில் போய் உட்காந்துரும். டோட்டலோட வேல்யூ 0, அப்போ டோட்டல் ஈக்குவல்ஸ் டு 0 + 1, அப்போ ஃபஸ்ட் டைம் டோட்டல் வந்து 1 மாறிடும். அடுத்து நீங்கள் அந்த 1 பிரிண்ட் பண்ணுறீங்க, நம்பர் இப்போ 2 மாறிடும். நம்பர் 2 மாறிடுச்சு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5. அப்போ இந்த இடத்துல டிஸ்பிளே ஆஃப், இப்போ நீங்கள் டிஸ்பிளே ஆஃப் நம்பர், நம்பரோட வேல்யூ 2, டோட்டலோட வேல்யூ 1 இப்படி கால் பண்ணுறீங்க. அப்போ இந்த இடத்துல 2,1 கால் பண்ணுறீங்க. அப்போ டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் பிளஸ் நம்பர் அப்படிங்கிற இடத்துல திரும்ப டோட்டலோட வேல்யூ, இந்த இடத்துல இப்போ டோட்டலோட வேல்யூ 1, ஏற்கனவே இருக்கிற டோட்டலோட வேல்யூ 1, அந்த 1 கூட இந்த 1 வந்து ஆட் ஆகி 2 ஆயிடுதா, பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். புரியுதா? இது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இதுதான் ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப். இப்போ நான் இந்த டோட்டலை இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக, ஒவ்வொரு தடவையும் இங்கே நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த எல்ஸ் பார்ட்டில் பிரிண்ட் பண்ணிக்கலாமா? எப்போ எனக்கு நம்பர் 5 மேலே போகுதோ அப்போ டோட்டலை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிக்கலாமா? அப்போ எனக்கு டோட்டலாக 15 இப்படி பிரிண்ட் ஆயிருமா? இதுதான் ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்ன ப்ரோக்ராம்? நம்ம பண்ணியிருக்கிறது அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட் என் நம்பர்ஸ் இந்த ப்ரோக்ராம். அப்போ அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட் என் நம்பர்ஸில் நான் இந்த இடத்துல டோட்டல் மோர் கொஸ்டின் சார், சொல்லுங்கள் சார். அந்த பிரிண்ட் அவுட்டில் வந்து ஃபங்க்ஷன் கீழே பிரிண்ட் பண்ண நான் ஃபங்க்ஷன் எல்ஸ் பார்ட்டில் இல்லாமலா? ஃபங்க்ஷன் இப்படியா? ஆமாம், எல்ஸ் பார்ட் கொடுக்காமலே இப்படியா? அதாவது எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். ஓ, ஆனால் ஃபங்க்ஷனுக்கு எல்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ஆ, ஃபங்க்ஷனுக்கு ஏன்னா லூப்புக்கு தானே எல்ஸ் கொடுக்க முடியும். ஆமாம், ஃபங்க்ஷனுக்கு கொடுக்க முடியாது. அதனால எனக்கு ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, அதனால தான் இந்த இடத்துல எல்ஸ் பார்ட் கொடுத்து எல்ஸில் நம்ம இதை கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துலையே அப்போ இது வந்து அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட் என் நம்பர்ஸ், அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட் என் நம்பர்ஸ் 1,1 கொடுத்துட்றேன். 0 பதிலாக 1 தானே கொடுப்போம் அந்த ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? எப்படி எழுதுவோம் மல்டிப்ளிகேஷனுக்கு, அதாவது ஃபேக்டோரியலுக்கு, ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு 1 வைல் நம்பர், அதாவது என்ன நம்பர்னு வச்சுக்கலாம், நம்பர் ஈக்குவல்ஸ் டு 5 வைல் நம்பர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்ட்டு நம்பர், நம்பர் மைனஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இதானே எழுதுவோம்?
fact 1 அப்படின் தான் எழுதுவோம் கரெக்டா ஓகே ஆ அப்ப நான் இந்த இடத்துலயும் நான் டிஸ்ப்ளேல இப்படி எழுதுறதுக்கு பதிலா இந்த இடத்துல நான் டிஸ்ப்ளேல 1 னு எழுதிக்கலாமா அப்ப நான் 1 னு எழுதிட்டு இங்க மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டேனா ஃபேக்டோரியல் புரோகிராம் கிடைச்ச மாதிரி கிடைக்குதான்னு பாப்போம் 5 ஃபேக்டோரியல் 120 ஏன்னா நான் இங்க 5 கொடுத்துருக்கேன் இதே நான் 6 கொடுக்குறேன் இல்லை 4 கொடுக்குறேன் 24 அப்போ 4 ஃபேக்டோரியல் அப்போ நான் டிஸ்பிளேன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஃபேக்டோரியல் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் இந்த இடத்துல இன்னும் மேட்சிங்காக இருக்கு இது ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் இது புரியுதா இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் இதில் ஃபேக்டோரியல் பண்ணுறோன்னு வைங்களேன் இப்போ ஃபேக்டோரியலை எப்படி புரிஞ்சுக்கிடுறது இப்போ இதே தான் ஜாவாவில் இதே தான் பைத்தானில் எல்லாத்துலேயும் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃபேக்டோரியல் ஆஃப் 5 கரெக்டா ஈக்குவல்ஸ் டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு நீங்கள் மெர்ஜ் சார்ட் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும் இதே லாஜிக் தான் அதாவது ரிகர்ஷனுக்கு இது தான் 5 இன்ட்டு இதை எழுதுறது சரியான்னு பார்த்துட்டே வாங்க இது ஃபேக்டோரியல் ஆஃப் 3 அதாவது இங்கே 5 கிடையாது சாரி 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இங்கே ஃபேக்டோரியல் ஆஃப் 2 2 இன்ட்டு 1 இங்கே ஃபேக்டோரியல் ஆஃப் 1 1 இது கரெக்டா சரி இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறேன் இது அப்படியே இருக்கட்டும் இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கிறேன் இங்கே எழுதிட்டு இங்கே பாருங்கள் ஃபேக்டோரியல் ஆஃப் 5 அப்படிங்கிறத 5 ஃபேக்டோரியல்னு எழுதலாமா ஃபேக்டோரியல் ஆஃப் 4 4 ஃபேக்டோரியல்னு எழுதலாமா ஃபேக்டோரியல் ஆஃப் 3 3 ஃபேக்டோரியல்னு எழுதலாமா ஃபேக்டோரியல் ஆஃப் 2 2 ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் ஆஃப் 1 1 ஃபேக்டோரியல் இப்படி எழுதலாமா சரி இப்படி எழுதியாச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து 5 ஃபேக்டோரியல் இப்படி எழுதியிருக்கிறத அப்படியே எடுத்து இதை இங்கே கொடுத்து இங்கே பாருங்கள் 5 ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியலோட சிம்பிள் இதானே கொடுப்போம் 4 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் இப்படி எழுதலாமா எப்படி எழுதலாம் இப்போ பாருங்கள் இந்த கோடை இப்போ நீங்கள் இதை பாருங்களேன் இந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இந்த இடத்துல 5 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் டு 1 அப்போ நான் 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் டு 2 இன்ட்டு 1 அதுக்கு பதிலாக 2 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல்னு எழுதலாமா ஏன்னா 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் டு 1 அப்போ 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் என்னது 2 இன்ட்டு 1 அப்போ நான் 2 இன்ட்டு 1 எழுதுகிற இடத்துல 2 ஃபேக்டோரியல்னு எழுதலாமா 3 ஃபேக்டோரியல் என்னது 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்போ 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இருக்கிற இடத்துல 3 ஃபேக்டோரியல்னு எழுதலாம் அதே மாதிரி 4 ஃபேக்டோரியல் 4 3 2 1 அதோட மல்டிப்ளிகேஷன் 4 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாமா ஏன்னா இதுவும் 4 ஃபேக்டோரியலும் ஈக்குவல் அப்போ நான் 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல்னு இதை எழுதுகிறேன் அப்போது 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல்னு இதை எழுதுகிறேன் 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்னு எழுதுகிறேன் 2 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல்னு எழுதுகிறேன் கரெக்டா சரி இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா இது வந்து சிம்பிள்ஸில் எழுதியிருக்கேன் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சிம்பிள்ஸில் எழுதுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல சிம்பிள்ஸில் எழுதுறதுக்கு பதிலாக இப்படி எழுத போகிறேன் 5 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல்னு இப்படி எழுத போகிறேன் இது கரெக்டா 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் டு 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் கரெக்டு தானே ரைட் அப்போ இது வரைக்கும் எழுதியிருக்கிறது கரெக்ட் இதே தான் மேலே எழுத போகிறோம் ஃபேக்டோரியல் ஆஃப் அப்படின்னு எழுத போகிறோம் சரி இதெல்லாம் நம்ம எழுதியிருக்கிறதெல்லாம் இங்கிலீஷில் இப்போ இதை எப்படி நான் வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதை நான் எப்படி எழுதுறது அப்போ வந்து அதாவது 5 ஃபேக்டோரியல் கேட்டால் கோ அண்ட் ஃபைண்ட் 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் அதாவது இதை எப்படி எழுதணும் என்கிட்ட ஒருத்தர் வந்து 5 ஃபேக்டோரியல் என்னப்பா டெல் மீ
tell me factorial of 5 அப்படின்னு கேட்டார்னா இப்படி தான் அவர் இன்புட் கொடுப்பார். அப்போ நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், அவர்கிட்ட டெஃபினிஷன் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 ஃபேக்டோரியல்ங்கிறது நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இஃப் யூ ஆஸ்க் மீ 5 ஃபேக்டோரியல் நான் என்ன உங்ககிட்ட கொடுப்பேன்னா நம்பர் இன் டூ நம்பர் இன்டூ இங்கே பாருங்க நம்பர் இன்டூ டெல் மீ ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் மைனஸ் 1 இது கரெக்டா, இப்படி எழுதுறது கரெக்டா? ஏன்னா 5 ஃபேக்டோரியல்ங்கிறது என்னையை பொறுத்த அளவில் 5 × 4 ஃபேக்டோரியல் யாராவது என்கிட்ட வந்து 5 ஃபேக்டோரியல் என்னன்னு கேட்டாங்கன்னா நான் 5 × 4 ஃபேக்டோரியல் தாங்க 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்குறேன். அப்பா ஓகே சரி, அப்போ யாராவது 5 ஃபேக்டோரியல் கேட்டால் 5, அப்போ அடுத்து அவர் என்ன கேட்பாரு சொல்லுப்பா, அப்போ 4 ஃபேக்டோரியல் என்னன்னு சொல்லுப்பா. இப்போ பாருங்களேன் இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமா, டெல்மி ஃபேக்டோரியல் 5னு இதுக்கு பேர் வச்சுக்கிறேன், டெல்மி ஃபேக்டோரியல் 5. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்பர் இன்ட்டு டெல்மி ஃபேக்டோரியல் 4 ஆஃப் நம்பர் மைனஸ் 1 சரியா? அப்போ டெல்மி ஃபேக்டோரியல் 4 ஆஃப் நம்பர் மைனஸ் 1னா அதோட டெஃபினிஷன் என்னென்னு நான் முதலே எழுதணும்ல. அப்போ அதோட டெஃபினிஷன் என்ன எழுதுறது, டெல் மீ ஃபேக்டோரியல் 4 ஆஃப் நம்பர். இந்த இடத்துல நம்பரோட வேல்யூ என்ன, 4 கரெக்டா? இந்த இந்த பாயிண்ட் இந்த இடம் தானே இங்கே போகுது. ரம்யா உங்களுக்கு புரியுதா இப்போ நான் சொல்கிறது? ஆ கோபி உங்களுக்கு புரியுதா? கோபி புரியுது. ஓகே, அப்போ 4 ஃபேக்டோரியலுங்கிறது 4 இந்த இடத்துல, இப்போ நான் வாட் இஸ் 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நம்பர் இன்டூ டெல் மீ ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் மைனஸ் 1 அதாவது 4 × 3 ஃபேக்டோரியல் அதை தான் நான் பைத்தானில் இப்படி எழுதுகிறேன், டெல் மீ ஃபேக்டோரியல் ஆஃப் 3. அப்போ டெல் மீ ஃபேக்டோரியல் ஆஃப் 3ங்கிறதுக்கு நான் ஒரு டெஃபினிஷன் எழுதணும். எப்படி இந்த இடத்துல டெல் மீ ஃபேக்டோரியல் 3 இந்த இடத்துல 3னு எழுதணும். இப்போ இந்த நம்பர் இங்கே நம்பரோட வேல்யூ என்ன, 3 நம்பர் மைனஸ் 1 தானே, நம்பரோட வேல்யூ 4 இருக்கும்போது இது 3 தானே, 3. அப்போ டெல் மீ ஃபேக்டோரியல், அப்போ 3 வாட் இஸ் 3 ஃபேக்டோரியல், 3 × 2 ஃபேக்டோரியல். அப்போ நம்பர் இன்ட்டு டெல் மீ ஃபேக்டோரியல் 2 ஆஃப் நம்பர் மைனஸ் 1. அப்போ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும், டெல் மீ ஃபேக்டோரியல் 2 ஆஃப் டெல் மீ ஃபேக்டோரியல் 1 அதை எழுதணும். இப்போ தான் ஒரு சின்ன லாஜிக் மாறும். என்னது, ஃபேக்டோரியல் 1னோட வேல்யூ என்ன இல்லையா? அப்போ ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு இஃப் எழுதுவேன். எப்படி இஃப் எழுதுறது, இஃப் நம்பர் ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 ரிட்டன் 1, அப்படி இல்லைன்னா மட்டும் இதை ரிட்டன் பண்ணுங்க போதும், கரெக்டா? ரைட். அப்போ டெல் மீ, இப்போ பாருங்கள் 5 4 3 2 இது வந்து டெல் மீ ஃபேக்டோரியல் 1. இப்போ இப்படி எழுதிட்டேன், இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே போய் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமில் எத்தனை ஃபங்க்ஷன், ஃபேக்டோரியல் 1 2 3 4 5 மா எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன், இந்த டெல் மீ ஃபேக்டோரியல் 5 மட்டும்தான் நான் கால் பண்ண போகிறேன். அப்போ டெல் மீ ஃபேக்டோரியல் 5 ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனை, இப்போ இந்த டெஃபினிஷனை பாருங்கள், இது லைன் நம்பர் 20 எங்கே போகும், லைன் நம்பர் 17க்கு போகும் இல்லையா? லைன் நம்பர் 17லேருந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும், 5 × 4 ஃபேக்டோரியல் இல்லையா? அப்போ 4 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்காமல் நான் 5 ஃபேக்டோரியல் சொல்ல முடியாது. அப்போ டெல் மீ ஃபேக்டோரியல் 4க்கு போகும். அப்போ 4 ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறது, 4 × 3 ஃபேக்டோரியல். அப்போ 3 ஃபேக்டோரியல் தெரியாமல் 4 ஃபேக்டோரியல் தெரியாது. அப்போ நான் 3 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு போயிடுவேன். அப்போ 3 ஃபேக்டோரியல் என்ன சொல்லும், எனக்கும் தெரியாதுப்பா 3 ஃபேக்டோரியல் என்னென்னு, 3 × 2 ஃபேக்டோரியல் 3 × 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிடுவேன். சரி, அப்போ 2 ஃபேக்டோரியல் என்னது, 2 × 1 ஃபேக்டோரியல்னு அது சொல்லும், எனக்கும் தெரியாதுப்பா
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 ஃபேக்டோரியல்ங்கிறது 2 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் தான். இப்போ நான் 1 ஃபேக்டோரியல்கிட்ட போய் என்னப்பா அப்படின்னு கேட்பேன், அவர் நம்பர் 1ஆ அப்போ இந்த 1 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவார். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வேல்யூ ரிட்டர்ன் ஆகும்? 1 ஃபேக்டோரியல் இருந்து 1 எங்க ரிட்டர்ன் வரும்? 1 ஃபேக்டோரியல எங்க கால் பண்ணிருக்கீங்களோ அங்க வரும். 1 ஃபேக்டோரியல எங்க கால் பண்ணிருக்கோம்? அப்ப இந்த இடத்துல 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1 னு வரும். அப்ப ரிட்டர்ன் பாருங்க, அப்ப ரிட்டர்ன் 2 into 1, 2 into 1 னா 2, ரிட்டர்ன் 2. இந்த ரிட்டர்ன் 2 எங்க ரிட்டர்ன் ஆகும்? இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணியிருக்காங்க? டெல்மி ஃபேக்டோரியல் 2 எங்கே கால் பண்ணியிருக்காங்க? டெல்மி ஃபேக்டோரியல் 2 இங்கே கால் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துக்கு 2 ஃபேக்டோரியல் 3 இன்ட்டு 2 அப்படின்னு வரும். அப்போ அதை ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னா 3 இன்ட்டு 2னா ரிட்டர்ன் 6. அப்போ அந்த 6 எங்கே ரிட்டர்ன் ஆகும்? அதை எங்கே கால் பண்ணியிருக்கீங்க? டெல்மி ஃபேக்டோரியல் 3 எங்கே கால் பண்ணியிருக்கீங்க? டெல்மி ஃபேக்டோரியல் 3 எங்கே கால் பண்ணியிருக்கீங்க? அப்போது 3, அதாவது 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் தான் 6ன்னு கண்டுபிடிச்சிட்டமே, அது இங்கே வரும். அப்போ இதோட வேல்யூ 24. இந்த 24 எங்கே ரிட்டர்ன் ஆகும்? இந்த 24 டெல்மி ஃபேக்டோரியல் 5ல இருக்கிற இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போது இங்கே ரிட்டர்ன், இங்கே ரிட்டர்ன் 5 இன்ட்டு 24. அப்போ 5 இன்ட்டு 24 120. 120னா அப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன்னு வைங்களேன். அப்படியே ஃபங்க்ஷன் காம்ப்ரிஹென்ஷன் உள்ளே ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா இந்த இடத்துல 120 அவுட்புட் வருதான்னு பார்க்கணும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே சார், இப்போ நான் இதை கிளியர் பண்ணுறேன். இதுதான் ரிகர்ஷன். நேம் என் இஸ் நாட் டிஃபைன்ட். எங்கே? லைன் நம்பர் 24, லைன் நம்பர் 21, லைன் நம்பர் 17ல என்னன்னு எழுதியிருக்கேன் போல். நம்பர்னு எழுதுகிற இடத்துலலாம் என்னன்னு எழுதி வச்சுருக்கேன். இங்கே நான் நம்பர்னு எழுதுகிறேன். இங்கே நம்பர் அப்படின்னு எழுதியாச்சு, இதை சேவ் பண்ணியாச்சு. ஓகே, 120 ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து 5 ஃபேக்டோரியலுக்கு 5 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஒருவேளை 4 ஃபேக்டோரியல்னால் இதில் 5 ஃபங்க்ஷன் தேவைப்படாது, கரெக்டா? நாலாவது ஃபங்க்ஷன்லேயே ஆன்சர் கிடச்சிருக்கோம். 6 ஃபேக்டோரியல்னால் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டிருக்கும். எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இப்போ நான் யோசிக்கிறது என்ன தெரியுமா? இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஃபங்க்ஷன் நேமை தவிர ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இது பைத்தான் கோடாக இது எப்படி கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பைத்தான் கோடாக இது எப்படி திரும்ப மாறி இருக்கும்? பைத்தான் பெர்ஸ்பெக்டிவில் நம்மக்கிட்ட 5 ஃபேக்டோரியல் கேட்டு வந்தாங்க. 5 ஃபேக்டோரியலை போய் கேட்டால் அவர் 4 ஃபேக்டோரியலை போய் பார்க்க சொன்னார், அவர் 3-யை போய் பார்க்க சொன்னார், அவர் 2-வை போய் பார்க்க சொன்னார். இப்படி இருக்கும். இப்படி வந்துருச்சு. இங்கேயே காமிக்கிறேன் இந்த கோடுலேயே. இப்போது இதோட ஃபங்க்ஷன் கோடை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க? டெல்மி ஃபேக்டோரியல் 5. அதை காப்பி பண்ணிக்கிறேன். டெல்மி ஃபேக்டோரியல் 5 இது பண்ணுறீங்க, அதை காப்பி பண்ணி இங்கே எழுதி வச்சுக்கிறேன். சரியா? இந்த இடத்துல டெல்மி ஃபேக்டோரியல் 5ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க. அது யாரை கால் பண்ணுது? டெல்மி ஃபேக்டோரியல் 4கிட்ட போய் 5 × 4 ஃபேக்டோரியல்னு சொல்லுது. அது யாரை கால் பண்ணுது? அது 3-யை கால் பண்ணுது. அது யாரை கால் பண்ணுது? அது 2-வை கால் பண்ணுது. அது யாரை கால் பண்ணுது? அது 1-ஐ கால் பண்ணுது. இப்படி 5 ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆயிருக்கு. ஆனால் 5 ஃபங்க்ஷன்லேயும் போய் பார்த்தோன்னா அந்த 5வது ஃபங்க்ஷனை தவிர மீதி 4 ஃபங்க்ஷனும், இப்போ பாருங்களேன், இந்த 5வது ஃபங்க்ஷன் தவிர மீதி 5 டெல்மி ஃபேக்டோரியல் 5, 4, 3, 2 ஏதாவது வித்தியாசம் இருக்கா அந்த ஃபங்க்ஷன் நேம் தவிர? ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்போ நான் எதுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லாத ஒரு பாயிண்ட்டை 4 தடவை எழுதணும்? அதுக்கு பதிலாக நான் ஒரே ஒரு பேர் வச்சுக்கலாமா? இது எல்லாத்துக்குமே ஒரே பேர் வச்சுக்கிடுறேன். அப்போ ஒரே பேர் வச்சா ஒரே பேர் வச்சுட்டு வேறு வேறு டெஃபினிஷன்ஸ் டைப் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தேவையில்லை, கரெக்டா? இந்த பேரை மாற்றுறதுனால எந்த இதுவும் இல்லை. பேரை மாற்றினா அந்த ஃபங்க்ஷன் போய் காலாக போகுது.
இப்போ இந்த பேரை நான் வந்து ஃபோ இதை இந்த இடத்துல நேம் எடுத்துட்டேன். இப்போ என்னைய பொறுத்தளவில் டெல்மி ஃபேக்டோரியல்னு கொடுத்தா இந்த போய் கால் பண்ண போகுது அவ்வளோதான். திரும்ப இங்கே டெல்மி ஃபேக்டோரியல்னு கொடுத்தா இங்கே போய் கால் பண்ண போகுது அவ்வளோதான். இங்கே டெல்மி ஃபேக்டோரியல்னால் இங்கே போய் கால் பண்ண போகுது. இது புரியுதா? அப்போ நான் ஏன் இதை 4 தடவை டைப் பண்ணணும்? இதை 1 தடவை கொடுத்தா போதுமே. இது கரெக்டா? 1 தடவை கொடுத்தா போதும். கடைசியாக டெல்மி ஃபேக்டோரியல் 1 வரும்போது மட்டும்தான் ஒரு இஃப் கண்டிஷன் எக்ஸ்ட்ராவாக சேருது இல்லையா? அப்போ நான் அந்த இஃப் கண்டிஷனையும் பாருங்கள், அந்த இஃப் கண்டிஷனை இந்த ப்ரோக்ராம் எல்லாத்துலேயும் நான் கொடுத்தாலும் எந்த சேஞ்சும் இல்லை. ஏன்? 1 தடவை தான் 1 வரப்போகுது, மீது எந்த தடவையுமே இந்த இஃப் பாஸ் ஆகாது. 5 ஃபேக்டோரியலில் நம்பரோட வேல்யூ 5 இருக்கும்போது, 4 இருக்கும்போது, 3 இருக்கும்போது, 2 இருக்கும்போதுலாம் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே பைத்தான் போகுமா? போகாது. போகாது. அப்போ அந்த இடத்துலலாம் எனக்கு அந்த இஃப் வேலை செய்யாது. 1 இருக்கும்போது மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ எப்போ, அப்போ நான் எல்லா இடத்துலையுமே இந்த இஃப்பை சேர்த்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா தப்பா? கரெக்ட். ம், அவ்வளோதான். அப்போ நான் இந்த இஃப்பை சேர்த்துட்டு அப்போ இப்போ போய் பார்த்தேன்னா இப்போ பெர்ஃபெக்ட், எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. 5 தடவை எழுதியிருக்கேன், 5 தடவையும் ஒரே பாயிண்ட்டை. அப்போ நான் ஏன் இதை 5 தடவை எழுதணும்? 1 வரும்போது மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணி விட்டுடலாமா? இது புரியுதா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இப்போ திரும்ப முதல்ல இருந்து பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். இப்போ டெல்மி ஃபேக்டோரியல் ஆஃப் 5. ஓகே, அப்போ டெல்மி ஃபேக்டோரியல் டெஃபினிஷனுக்கு வந்துடுவீங்க. சரியா? நம்பரோட வேல்யூ என்ன? 5. அப்போ நம்பரோட வேல்யூ 1 இல்லை, அதனால் இங்கே வந்துடுவீங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க? ரிட்டன் மீ 5 × 4 ஃபேக்டோரியல்னு அர்த்தம். அந்த 4 ஃபேக்டோரியலை தான் பைத்தானாக எழுதியிருக்கீங்க. கரெக்டா? அப்போ டெல் மீ 5 × 4 ஃபேக்டோரியல்னு ரிட்டன் 5 × 4 ஃபேக்டோரியல்னு சொல்லிட்டீங்க. உடனே அது 4 ஃபேக்டோரியலை தேடி திரும்ப இதே லைன் நம்பர் 1 போகும், 4 அப்படின்னு போகும். இப்போ நம்பரோட வேல்யூ 1 இல்லை. அப்போ 4 ஃபேக்டோரியலை கேட்டால் 4 ஃபேக்டோரியல் என்ன சொல்கிறாரு? பா, எனக்கே தெரியாதுப்பா, என்னோடய வேல்யூ 4 × 3 ஃபேக்டோரியல்ப்பா அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. கரெக்டா? சரி, இப்போ 3 ஃபேக்டோரியலை போய் கேட்போம். டெல் மீ ஃபேக்டோரியல் 3 போய் கேட்டால், சரி 3 ஃபேக்டோரியலை போய் பார்த்தா நம்பரோட வேல்யூ 1 பார்க்குறாரு. இல்லை அப்படின்னா எனக்கும் தெரியாது, 3 × 2 ஃபேக்டோரியல் தான் என்னோடய வேல்யூ, அதனால் அதை வேணால் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. 3 × 2 ஃபேக்டோரியல். சரி, 2 ஃபேக்டோரியலை போய் கேட்போம் அப்படின்னு 2 ஃபேக்டோரியலை போய் கேட்டால், 2 ஃபேக்டோரியல் என்ன சொல்கிறாரு? எனக்கும் தெரியாது, என்னோடய வேல்யூ 2 × 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். சரி, என்னப்பா பண்ணுறதுன்னு டெல்மி ஃபேக்டோரியல் ஆஃப் 1 போய் கேட்டோன்னா 1 என்ன சொல்கிறாரு? என்னோடய வேல்யூ 1 தான், நம்பரோட வேல்யூ 1 இருந்தால் இந்த இடத்துல நான் 1 தரேன் அப்படின்னு இந்த இடத்துல 1 அப்படின்னு வந்துடும். அப்போ நம்ம கையில் 5 × 4 × 3 × 2 × 1 வந்துடும். அந்த வேல்யூ தான் இங்கே இருக்குது இப்போ மொத்தமும். அதுதான் இப்போ நமக்கு ரிட்டர்ன் ஆகும். எங்கே ரிட்டர்ன் ஆகும்? இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணியிருக்கீங்களோ அங்கே ரிட்டர்ன் ஆகும். அப்போ 5, 4, 3, 2, 1 எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா 120. அதுதான் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. இது இப்போ ரிட்டர்ன் வந்து அந்த ஃபங்க்ஷனில் தான் போய் இதாகும் சார். ஆமாம், எங்கே கால் பண்ணுறீங்களோ அங்கே தானே போகும். அப்போது இந்த நம்பர் இன்ட்டு இருக்குல்ல சார், அதுவும் அங்கே கால் ஆகாது. ஆமாம், முதல்ல 5 × 4 ஃபேக்டோரியல் தானே. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இதை இன்னும் டீட்டெயில் பண்ணுறேன். சரியா? உங்களுக்கு இப்போது உங்களுக்கு அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? நம்பர் 2 = டெல் மீ ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் -1 அப்படின்னு கொடுத்துட்றேன். சரியா? அதுக்கப்புறம் ஃபேக்டோரியல் = நம்பர் × நம்பர் 2 அப்படின்னு கொடுத்து ரிட்டன் பாருங்கள், ரிட்டன் ஃபேக்ட்ன்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை திரும்ப முதல்லருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இப்போ டெல்மி ஃபேக்டோரியல் ஆஃப் தப்பாக இருந்தால் திருத்திக்கலாம். டெல்மி ஃபேக்டோரியல் ஆஃப் 5. அப்போ லைன் நம்பர் 10 லைன் நம்பர் 1 கண்ட்ரோல் போயிடுமா? இப்போ நம்பரோட வேல்யூ 5 ஓகே. சரி, நம்பரோட வேல்யூ 5. அப்போ நம்பர் 2 வேல்யூ என்னவாக இருக்கும்?
இப்போ இந்த if குள்ள வர மாட்டோம்ல நம்பரோட வேல்யூ 5 ங்கிறதுனால அப்ப இந்த else part க்கு போயிடுவோம் நம்பர் 2 ஓட வேல்யூ என்ன 4 நம்பர் 2 ஓட வேல்யூ 4 இல்ல நம்பர் 2 ஓட வேல்யூ tell me factorial of 4 அதான் நம்பர் 2 ஓட ஓகே ஓகே கரெக்ட்டா அப்ப திரும்ப நீங்க இந்த ஃபங்ஷனை கால் பண்ணுவீங்க அப்படிதானா கரெக்ட்டா கரெக்ட் அப்ப 4 ஃபேக்டோரியல்னா 4 into 3 ஃபேக்டோரியல்னு கிடைக்கும் கரெக்ட்டா ஓகே இப்படியே இந்த லூப் போய் அத தான் இந்த இடத்துல நம்ம சுருக்கமா இவ்வளவு பெருசு இந்த இஃப் இத எழுதுறதுக்கு பதிலா இந்த இடத்துல டைரக்டாவே ரிட்டன் நம்பர் into என்ன எழுதினோ tell me factorial of number minus 1 அப்படின்னு எழுதணும் இது புரியுதா இதை இப்படி எழுதுனாலும் எழுதலாம் எல்ஸ் பார்ட் கொடுத்து எழுதுனாலும் எல்ஸ் பார்ட்ல நம்பர் 2 ஸ்டோர் பண்ணி நீங்க எழுதுனாலும் எழுதலாம் இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது குவெஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க ஓகே சரி இல்லை நான் பார்க்கும்போது இதுதான் டவுட்டாக இருந்தது ஓகே ரிட்டனுக்கு அப்புறம் இருக்கிறது அப்படியே தானே அங்கே போகும் ஆமாம் இப்போ 5 into நீங்கள் இந்த 5 அப்படியே தான் இருக்கும் ஓகே சார் 5 into 4 ஃபேக்டோரியல் அந்த 4 ஃபேக்டோரியலை தான் நம்ம டெல்மி ஃபேக்டோரியல்னு பேர் வச்சுருக்கோம் அப்போ 4 ஃபேக்டோரியலோட வேல்யூ தான் கரெக்டாக 4 ஃபேக்டோரியல் இப்போ 4னு வரும்போது அந்த 4 ஃபேக்டோரியல் தான் எனக்கு 4 into 3 ஃபேக்டோரியலை கொடுக்கும் ஓகே அப்போ நான் அந்த 4 ஃபேக்டோரியலுக்கு பதிலாக 4 into 3 ஃபேக்டோரியல்னு எழுதுவேன் கரெக்டா ஓகே அப்போ 3 திரும்ப அந்த 5 4 அப்படியே இருக்கும் திரும்ப 3 ஃபேக்டோரியல் வரும்போது 3 into 2 ஃபேக்டோரியல்னு எழுதுவேன் புரியுதா இப்போ இதுதான் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் அப்போ இந்த ரிகர்ஷனில் என்னென்னலாம் பண்ணலாம் இந்த ரிகர்ஷனில் லூப்பில் நம்ம என்னென்னலாம் பண்ணமோ அது எல்லாத்தையுமே ரிகர்ஷனில் பண்ணலாம் லூப்பில் நம்ம ஃபிபொனாசி சீரீஸ் பண்ணோமா அப்போது இங்கேயும் அது பண்ணலாம் லூப்பில் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கண்டுபிடிச்சோமா இங்கேயும் அது கண்டுபிடிக்கலாம் லூப்பில் நம்பர் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணோமா பேலிண்ட்ரம் பண்ணோமா இங்கேயும் நம்ம அதெல்லாம் பண்ணலாம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே ரிகர்ஷனில் பண்ணலாம் சொல்லுங்க ஆமாம் இப்போ நான் அதை தான் முதல்ல மொத்தமாக இங்கே பாருங்கள் நீங்கள் தனித்தனி ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க இப்போ டெல்மி ஃபேக்டோரியல் 5னு ஒன்று வச்சுக்கோங்க ஃபேக்டோரியல் 5ங்கிறது 5 into 4 ஃபேக்டோரியல்னு வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கலாமா அப்போ அதுக்கு தனி டெஃபினிஷன் கொடுப்பீங்கல்ல இப்போ இதே டெஃபினிஷன் அங்கே கொடுக்கணும்ல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோன்னா டெல்மி ஃபேக்டோரியல் 4 அது திரும்ப 4 into 3 ஃபேக்டோரியல் இந்த ஸ்டேட்மெண்ட் இது புரியுதா கடைசியாக ஒரு தடவை பிரிண்ட் பண்ணுது இல்லையா ஆமாம் பிரிண்ட் பண்ணுது ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5 வரப்ப 5 into 4 ஃபேக்டோரியல்ங்கிறதே வச்சுக்கோமே ஆமாம் அப்போ அங்கே எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது இல்லையா ரிட்டர்ன் ஆகும் பட் வந்து ரிட்டர்ன் ஆகல ரிட்டர்ன் ஆகுற இடத்துல நீங்க ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டீங்க அந்த ஃபங்க்ஷன் போய் அந்த ஃபங்க்ஷன் உள்ள கூப்பிடுவோம் இல்லையா ஆமா சோ கடைசியா ஒண்ண மட்டும் தான் எடுத்து போடுவோம் அந்த இடத்துல ஆமா கடைசியா இந்த இடத்துல 5 எல்லாம் அப்படியே தான இருக்கு இப்போ நான் வந்து வெறுமனே 5 எனக்கு இப்போ நான் 5 னு கொடுத்தா எனக்கு 5 into 4 வேணும்னு வெச்சுக்கோங்களே வெறுமனே 5 into 4 வேணும் அப்படினா நான் இந்த இடத்துல நம்பர் into tell me factorial 4 ஆஃப் 4னு கால் பண்ணுறேன் அப்போ நான் இந்த இடத்துல நம்பர் இன்டு இப்போ பாருங்க இந்த இடத்துல ரிட்டன் நம்பர்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ டெல் மீ ஃபேக்டோரியல் 4 எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் உங்களுக்கு நீங்கள் 4 தானே ரிட்டர்ன் பண்ணும் அப்போ அந்த 4 எங்கே வரும் இந்த 5 இன்டுங்கிறது அப்படியே இருக்கும் ஆமாம்
அப்போ 5 இன்டு 4 னு வரும் ஆமா அந்த 5 இன்டு 4 20 கரெக்ட் அந்த 20 எனக்கு இங்க பிரிண்ட் ஆகும் ஓகே நான் அந்த இடத்துல தான் என்ன பண்றேன்னா எனக்கு ரிட்டன் நம்பர் னு கொடுக்காம ரிட்டன் நம்பர் இன்டு டெல் மீ ஃபேக்டோரியல் ஆஃப் 3 னு இன்னொரு ஃபங்ஷனை கால் பண்றேன் அப்போ இந்த இடத்துல 5 அப்படியே இருக்கு இன்டு 4 இன்டு 3 ஃபேக்டோரியல் ஆயிருது அப்போ நான் 3 ஃபேக்டோரியலுக்கு தனியா ஒரு டெஃபினிஷன் எழுத வேண்டியதாயிருது இல்லையா அப்போ 3 ஃபேக்டோரியல் என்ன 3 இன்டு அப்போ 3 ஃபேக்டோரியல சொல்லுங்க என்ன 3 ஃபேக்டோரியல் 3 இன்டு 2 ஃபேக்டோரியல் சொல்லிருது அப்போ நான் 2 ஃபேக்டோரியலுக்கு தனியா ஒரு ஃபங்ஷன் எழுத வேண்டியதாயிருது அப்போ 2 ஃபேக்டோரியல் என்ன 2 இன்டு அவர்கிட்ட போய் கேட்டா அவர் 2 இன்டு 1 ஃபேக்டோரியல்னு சொல்றாரு அப்போ அதுக்கு தனியா ஒரு ஃபங்ஷன் எழுத வேண்டியதாயிருது அப்போதான் அந்த இடத்துல தான் அந்த இஃப் கண்டிஷன் நம்பர் எப்போ 1 ஆகுதோ அப்போ எனக்கு 1 ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லிறேன் அப்போ இந்த இடத்துல இருந்து எனக்கு 1 ரிட்டர்ன் ஆகி வந்திருது அந்த 1 எனக்கு இங்கே வந்திருது அப்போ 2 இன்டு 1 இங்கே கிடைச்சிரும் அந்த 2 இங்கே கிடைச்சிரும் இதை எங்கே கால் பண்ணோம் ஃபேக்டோரியல் 2-ஐ கால் பண்ணேன் இந்த இடத்துல 3 இன்டு 2 கிடைச்சிரும் அந்த 3 இன்டு 2 6-ஆ மாறிடுது அந்த 6 வந்து இந்த ஃபேக்டோரியல் 4-ஆ இங்கே தானே ஃபேக்டோரியல் 3-ஐ கால் பண்ணியிருக்கோம் அப்போ 4 இன்டு 6-னு இங்கே வந்துடுது அந்த 4 இன்டு 6 24 அந்த 24 எனக்கு ஃபேக்டோரியல் 5-க்கு 5 இன்டு 24-னு இங்கே வந்துடுது ஸோ ரிசல்ட் வந்து கீழே 1-லேருந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டே வரும் ஆ ஆமாம் பண்ணிட்டே வரும் ஆமாம் இதை தான் வந்து ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து ஏன் வந்து இந்த ஸ்டாக்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டாக்குங்கிறது ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் இப்போ நம்ம பேசுகிறது நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ணுற ஃபங்க்ஷன் டெல் மீ ஃபேக்டோரியல் 5 அது 4-ஐ கால் பண்ணுது 3-2-1 ஆ ஸ்டாக்குங்கிறது ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அப்படி இல்லைன்னா இதை வந்து ஃபிலோ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் ஞாபகம் வச்சுருக்கு அப்படி இல்லைன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் லிஃபோ அதாவது ஃபஸ்ட்டு காலான ஃபங்க்ஷன் கடைசி வரைக்கும் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் லாஸ்ட்டாக காலான டெல் மீ ஃபேக்டோரியல் 1-ங்கிறது முதல்லே அவுட்புட்டை கொடுத்தோம் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் வேல்யூ இதை தான் ஸ்டாக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ப்ரோக்ராமில் இப்போ நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்போ எதுக்கு 10 தடவை எழுதிட்டு இருக்கணும் இன்னொன்று இதில் 4 ஃபேக்டோரியல் 3 இப்போ 5 ஃபேக்டோரியல்னால் 5 தடவை இப்போ 10 ஃபேக்டோரியல்னால் 10 தடவை எழுதுவோமா அப்படிங்கிற க்வெஸ்சன் வரும்போது இல்லை தேவையில்லை அதே ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணால் இப்போ ஸ்டாக் எப்படி இருக்கும் அதே ஃபங்க்ஷன் தான் அதே ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணுறோம் ஆனால் ஸ்டாக்கில் ஒவ்வொரு தடவையும் இன்புட் வேறு வேறையாக இருக்கும் அப்போதான் இன்புட் பேராமீட்டர்ஸ் டிஃபர் ஆகும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா ரிகர்ஷன் பேக் ட்ராக்கிங் இதெல்லாம் இதெல்லாமே டேட்டா ஸ்ட்ரக்சர் ஏரியாஸ் இந்த மாதிரி சார்ட்டிங் சர்ச்சிங் இதிலலாம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ பைனரி சர்ச் பண்ணோம்ல பைனரி சர்ச்சை அப்படியே ரிகர்ஷனில் பண்ணலாம் இப்போ நம்ம பைனரி சர்ச்சை லூப்பிங்கில் பண்ணோம் வைல் லூப் வச்சு எழுதணும்ல லூப்பிங்கில் பண்ண எல்லா ப்ரோக்ராமையும் நம்மளால் ரிகர்ஷனில் பண்ண முடியும் ரிகர்ஷன்னா என்ன ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிடணும் அது அவ்வளோதான் ஃபங்க்ஷனாக எழுதி அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடணும் இப்போ நான் இதே வந்து ஒரு நான் இப்போ அந்த ப்ரோக்ராமே அதோட ஃப்ளோ பார்க்கலாம் இப்போ வந்து பைனரி சர்ச் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் பைனரி சர்ச் நம்ம எப்படி பண்ணோம் முதல்ல ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டோம் இல்லையா ஒரு லிஸ்ட்டில் 10, 20, 30, 40, 45, 56 இப்படி ஏதோ ஒரு பேர் வச்சு ஒரு 10 நம்பர் வச்சுக்கிட்டோம் இப்படி வச்சுட்டோம் இதில் அவர் ஏதோ ஒரு நம்பரை தேட சொன்னோம் நீங்கள் எந்த நம்பர் தேடுறீங்க அப்படின்னு அந்த நம்பரை தேட சொன்னோம் என்டர் நம்பர் இதை வந்து லூப்பில் முதல்ல பண்ணிடுறேன் லூப்பில் எழுதிட்டு இதில் லூப்பில் என்ன பண்ணோம் மினிமம் 0 மேக்ஸிமம் லிஸ்ட்டோட லென்த் எடுத்துக்கிட்டோமா லென் ஆஃப் எல் -1 வச்சுக்கிட்டோமா இதான் நம்ம பண்ணோம் இல்லையா இதை வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் ஆவரேஜ் ஈக்குவல்ஸ் டு மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் டிவைடட் பை டபுள் ஸ்லாஷ் ஃப்ளோர் டிவிஷன் பண்ணிவிட்டு இஃப் நம்பர் ஈக்குவல்ஸ் டு எல் ஆஃப் ஆவரேஜ்
அப்படியான்னு பார்த்தோம். அப்படி இருந்ததுன்னா காட் அப்படின்னு மெசேஜ் கொடுத்தோம். மெசேஜ் கொடுத்துட்டு லூப் பின்னாடி எழுத போகிறேன், அதனால் பிரேக் கொடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்பர் கிரேட்டர் தேன் எல் ஆஃப் ஆவரேஜா, இல்லை எல் ஆஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் நம்பரா, நம்பர் ஆவரேஜை விட பெருசாக இருக்குது அப்படின்னா என்னோடய மினிமம் ஈக்குவல்ஸ் டு ப்ரீவியஸ் ஆவரேஜ் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துட்டோம். அப்படி இல்லைன்னா என்னோடய இதில் நம்ம முந்தின செஷனில் தான் இது பார்த்தோம், அதனால் அதை நான் டீட்டெயிலாக எழுதலை. இப்போ மேக்ஸிமம் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் மைனஸ் ஒன் அப்படின்னு இந்த இடத்துல எழுதிட்டேன், கரெக்டா? அப்போ இதை நான் எது வரைக்குங்க எழுதணும்? என்னோட மினிமம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு மேக்ஸிமம் வரைக்கும் இதை எழுதுங்க. இதான் நம்ம வந்து லூப்பில் இந்த ப்ரோக்ராமை பண்ணோம். அப்போ அது வரைக்கும் போயும் கிடைக்கல அப்படின்னா நம்பர் நாட் ப்ரெசன்ட்னு எல் ஸ்பாட்டில் பிரிண்ட் பண்ணிடுங்க, கரெக்டா? இது லூப்பில் எழுதணும். அப்போ லூப்பில் எழுதுறத அப்படியே ஃபங்க்ஷனாக எழுதலாம். எப்படி? இப்போ நான் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிடுறேன். எடுத்து வச்சுட்டு இதே ப்ரோக்ராமை நான் எப்படி இதை ஃபங்க்ஷனில் எழுதுறது இப்போ பாருங்களேன். இது லூப் அப்ரோச், அதாவது ஐட்ரேட்டிவ் அப்ரோச். இதையே நான் ஃபங்க்ஷனாக எழுதணும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இது எல்லாத்தையும் இன்புட்டாக கொடுத்துடணும். எதை? என்னோடய லிஸ்ட்டு, ஆவரேஜ், எல்லா தடவையும் என்னென்ன வேல்யூஸ்லாம் மாறும் அதெல்லாம் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வாங்கி வச்சுக்கிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படினாலும் லிஸ்ட்டு வேணும். இங்கேருந்து லிஸ்ட்டும் இந்த நம்பரும் வேணும். இந்த லிஸ்ட்டையும் நம்பரையும் வாங்கிடுறேன். இதுதான் என்னோடய லிஸ்ட்டு, இதுதான் என்னோடய நம்பர், சரியா? இப்போ வந்து மினிமம் கண்டுபிடிச்சிடறேன். மினிமம் ஜீரோ, மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடறேன். லென் ஆஃப் எல் மைனஸ் ஒன் கண்டுபிடிச்சிடறேன். இதை ரெண்டையும் கண்டுபிடிச்சிடறேன். ஆவரேஜ் ஈக்குவல்ஸ் டு மினிமம் ப்ளஸ், இப்போ பாருங்கள் லூப்பில் எழுதுனதை அப்படியே எழுத போகிறோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு பைனரி சர்ச் தானே, ஃபைண்ட் நம்பர்னு ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கலாமா? ஃபைண்ட் நம்பர் ஆஃப் நம்பர், நம்பரை எங்கே கண்டுபிடிக்கணும்? இந்த லிஸ்ட்டில் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த லிஸ்ட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, ஆவரேஜ் மூணையும் அனுப்பிச்சு வைங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணணுமா? இப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்கன்னா டிஃபைன் ஃபைண்ட் நம்பர், நீங்கள் தேடுற நம்பர், உங்கள் லிஸ்ட், உங்களோட மினிமம் வேல்யூ, உங்களோட மினிமம் வேல்யூ, உங்களோட மேக்ஸிமம் வேல்யூ, நீங்கள் வச்சுருக்கிற ஆவரேஜ், மூணு தே நாலு அஞ்சு நம்பரையும் கொடுத்தாச்சா? ஒன்றுமே கிடையாது. உள்ளே போயிட்டு இஃப் இந்த இந்த பாயிண்ட்டை அப்படியே எழுதி போகிறேன். பிரேக் மட்டும் எழுத முடியாது. ஏன்? லூப்புக்கு தான் பிரேக் உண்டு, இங்கே பிரேக் கிடையாது. இஃப் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு எல் ஆஃப் ஆவரேஜ் காட்டுன்னு கொடுத்துருங்க, கிடச்சிருச்சுன்னு சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா நம்பர் கிரேட்டர் தேன், அதே தான் எழுதுகிறேன் பாருங்கள், கிரேட்டர் தேன் எல் ஆஃப் ஆவரேஜாக இருந்ததுன்னா, அப்படி இருந்ததுன்னா மினிமம் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் ப்ளஸ் ஒன். அப்படி இல்லைன்னா, அதுவும் இல்லைன்னா மேக்ஸிமம் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் மைனஸ் ஒன், கரெக்டா? சரி, இதை கண்டுபிடிச்சாச்சு. அப்போது இஃப்பில் இதை கொடுத்துட்டு இதை கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறது? இந்த மினிமம்லேயும் இந்த மே இந்த இந்த எல் ஸ்பாட்டுக்கோ இந்த எல் ஸ்பாட்டுக்கோ வந்தால் திரும்ப அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்கள், ஃபைண்ட் நம்பர். இப்போ மேக்ஸிமமும் மினிமமும் கால் பண்ண மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? மினிமமும் மேக்ஸிமமும் மாறினதுக்கப்புறம் லூப்பில் மேலே போய் திரும்பவும் செக் பண்ணுவோம், இல்லையா? ஆமாம். இப்போ எல் நம்பர் அதே தான், எல் அதே தான், மினிமம் மாறிடுச்சு, மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமம் ஆவரேஜ். அப்போ மினிமம் மாறின கையோட இந்த இடத்துல ஆவரேஜை மாற்றி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஆவரேஜை எப்போவுமே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் ஈக்குவல்ஸ் டு மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் டபுள் ஸ்லாஷ் டூன்னு எப்போவுமே கால்குலேட் பண்ணிக்கோங்க, கரெக்டு தானே? அப்போது என்னோடய மினிமம் மட்டும் மாறி இருக்கு. அப்போ மினிமம் மாறினா கண்டிப்பாக ஆவரேஜ் மாறும், அதனால நான் அப்படி கொடுத்துட்டேன், ஒரே லைனில் அங்கே கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த எல்ஸுக்கு போனாலும் இதே ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிடுறேன், சரிதானே? அப்போ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் இது ஓடிக்கிட்டே இருப்பேன். இதில் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க, நான் ரிட்டர்ன் பண்ணாமல் உள்ளேயே பிரிண்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கேன். இப்போ பொதுவாகவே ரிக்கர்ஷனுங்கிறதுல வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணி பிரிண்ட் பண்ணுவாங்க, நான் ரிட்டர்ன் பண்ணல. இந்த இடத்துல ரிட்டர்ன் ரிட்டர்ன்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் எழுதணும், அவ்வளோதான்.
இந்த இடத்துல காட்டுன்னு எழுதுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல இங்கே பாருங்கள் ரிட்டன் கொடுத்து ஆவரேஜ் அதான பொசிஷன் ஆவரேஜுங்கிறதான இண்டெக்ஸ் அதை ரிட்டன் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனை ரிட்டன் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனை ரிட்டன் பண்ணுறதுனாலே உள்ளேயே சுற்றுதுன்னு அர்த்தம் என்ன டிஃபரன்ஸ் ஸ்ட்ரைட்டா கால் பண்ணா மேலே போகும் வேலை எல்லாம் செய்யும் கரெக்டா ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அந்த வேலையோட ரிசல்ட் இருக்குல்ல அதை இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணும் புரியுதா இப்போ இதில் காமிக்கிறேன் சின்ன ப்ரோக்ராம் ஏதாவது காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் டிஸ்பிளேன்னு நீங்கள் என்ன பண்ணீங்க டெஃபினிஷன் டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டீங்க கரெக்டாக இதில் ப்ரிண்ட் இப்போ பாருங்கள் ப்ரிண்ட் நம்பர்னு கொடுத்துட்டீங்க சரி ப்ரிண்ட் நம்பர்னு கொடுத்துட்டு இஃப் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 டிஸ்பிளேன்னு கால் பண்ணிட்டீங்க இப்போ கால் பண்ணதோட கண்ட்ரோல் அங்கே போயிடும்ல இல்லையா இப்போ நான் வந்து நம்பரை ஒன்று மைனஸ் பண்ணிக்கிறேங்க நம்பர் மைனஸ் நம்பர் மைனஸோ இல்லை ப்ளஸ் பண்ணிக்கிறேன் நம்பர் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டேன் இப்போது இந்த இடத்துல ப்ரிண்டில் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆஃப் நம்பர்னு கால் பண்ணுறீங்க இப்போ கால் பண்ணோடனே ஃபங்க்ஷன் எங்கே போயிடும் லைன் நம்பர் 5க்கு போயிடும் அப்படிதானே ஆமாம் இப்போ நான் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆஃப் 1னு கொடுக்குறேன் இப்போ ப்ரோக்ராம் எங்கேருந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும் லைன் 7லேருந்து 7 போய் இந்த இடத்துல நம்பர் வேல்யூவை 1னு வைக்கும் கரெக்டா ஃபஸ்ட்டு அவுட்புட் 1னு வந்துடும் இது கரெக்டா அப்படி 1னு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒன்றுன்னு அவுட்புட் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப இந்த டிஸ்பிளேக்கு வருமா ஒன்றுன்னு பிரிண்ட் ஆனதோட நின்றோம் இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இப்போ நான் ரிட்டன் 5னு கொடுக்குறேன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆயிரும் அதாவது ரிட்டன் வரும் இந்த இடத்துல ரிட்டன் வரும் இப்போ பாருங்களேன் இப்போ ஒன்றுன்னு பிரிண்ட் பண்ணிட்டோம் ஒன்றுன்னு பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்போ நான் இதில் காமிக்கிறேன் நன் எப்படி வருதுன்னு பாருங்கள் அதுலேருந்து இந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோவை புரிஞ்சுக்கலாம் ஒன்றுன்னு முதல்ல பிரிண்ட் ஆயிருக்கா அப்புறம் நன் பிரிண்ட் ஆயிருக்கா அப்போ இந்த நன் எங்கேருந்து வந்துச்சு இந்த நன் எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த பாருங்கள் நீங்கள் நீங்கள் வீட்டில் ஒரு ரோபோ வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் நீங்கள் வீட்டில் ஒரு ரோபோ வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ அந்த ரோபோட்டை போய் சரியா அந்த ரோபோட்டை போய் என்ன சொல்கிறது ப்ரிப்பேர் ஃபுட் அப்படின்னு அந்த ரோபோட்டை போய் சொல்கிறீங்க சொல்லிவிட்டு ஒரு 20 ரூபா கொடுத்து விட்றீங்க அந்த ரோபோ 20 ரூபாய் எடுத்துகிட்டு போய் கடையில் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு சாப்பாடை ரோபோ சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணுது ப்ரிப்பரேஷன் டன் சாப்பாடை ரெடி பண்ணிருச்சு இப்போ சாப்பாடை ரெடி பண்ணிருச்சு நீங்கள் ரோபோவை கூப்பிட்டு போப்பா போய் சாப்பாடு ரெடி பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறீங்க ப்ரிப்பேர் ஃபுட்டாக 20 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க அதை வச்சுட்டு அது வந்து சாப்பாடை ரெடி பண்ணிருச்சு இப்போ சாப்பாடை ரெடி பண்ணிவிட்டு கிச்சன்லேருந்து இப்போ நீங்கள் ரோபோவை கூப்பிட்டீங்க ரோபோ கூப்பிட்டு 20 ரூபா கொடுத்து சாப்பாடை ரெடி பண்ணுன்னு சொன்னீங்க அதுவும் போச்சு சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிச்சு ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அது அம்மா இல்லை ரோபோ அப்போ ரோபோ கையில் கொண்டு வந்து கொடுக்காது ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு தான் ஒரு சாப்பாடு கேட்டாங்கன்னா கொண்டு போய் கொடுக்கணுங்கிற நேச்சுரல் சென்ஸ் உண்டு இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெடி பண்ண சொன்னாங்க ரெடி பண்ணிட்டேன் வேணும்னா அவர் எடுத்து வச்சு சாப்பிடுவார் அவ்வளோதான் அதுக்கு சென்ஸ் இருக்கும் அப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா நீ சாப்பாடை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா
எனக்கு ஒரு இண்டிகேஷனை ரிட்டன் பண்ணு, ரிட்டன் டன் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லு. அங்கேருந்தே கத்தாத, ப்ரிப்பரேஷன் டன் ப்ரிப்பரேஷன் டன்னுன்னு அங்கேருந்தே கத்தாத, எனக்கு இதை ரிட்டன் பண்ணு. அந்த ரிசல்ட்டு டன்னுன்னு வந்துச்சுன்னா நான் சாப்பிட வரேன். அப்போ நான் ப்ரிப்பேர் ஃபுட்டுங்கிறதுலோட ரிசல்ட்டு இப்போ ரிட்டன் டன்னுனா எனக்கு டன்னுங்கிறது இந்த ரிசல்ட்டுக்கு வரும். அப்போ நான் ஒருத்தர் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா, இஃப் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு டன், நான் அந்த கெஸ்ட்டை கூப்பிடுவேன், கம் லெட்ஸ் ஈட் இந்த மாதிரி கூப்பிடுவேன். இது புரியுதா? இப்போ வந்து இந்த இடத்துல நான் இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலைன்னா எனக்கு எதுவுமே கைக்கு வராது. அப்போ எதுவுமே கைக்கு வராத இடத்துல நான் இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தா பைத்தான் எனக்கு நன் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் அவுட் புட்டை கொடுக்கும். எதுவும் ரிட்டர்ன் பண்ண சொல்லலை, அதனால் நான் ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னு கொடுக்கும். புரியுதா? ஃபங்க்ஷனுக்கு வெளியில் செக் பண்ணுறேன்னா ரிட்டர்ன் பண்ண முடியும். ஆமாம், ஃபங்க்ஷனுக்கு வெளியில் என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதுங்கிறத சொல்கிறேன். கரெக்ட். அதுதான் ரிட்டனுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ். அப்போ ரிட்டர்ன்னு சொன்னீங்கன்னா இங்கேருந்து ஏதோ ஒன்று நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்களோ அங்கே ரிட்டர்ன் ஆகும். நீங்கள் ரிட்டர்ன் பண்ண வேண்டாம்னு சொன்னால் உள்ளே போய் வேலை நடக்கும், வெளியில் எதுவும் வராது. கோபியோட க்வெஸ்சன் நல்ல க்வெஸ்சன் சார். ஏன்னா ரிட்டர்ன் இல்லாட்டாலும் அது வந்து கால் பண்ண தான் போகுது. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம இந்த இடத்துல பாருங்களேன், ரிட்டனே நான் கொடுக்கல. இப்போ நம்பர் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இஃப் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், இந்த இடத்துல டிஸ்பிளே அப்படிங்கிறத நான் திரும்பவும் கால் பண்ணுறேன். டிஸ்பிளே ஆனால் டிஸ்பிளேக்கு எனக்கு எந்த இந்த இடத்துல எனக்கு எதுவுமே வராது, வெளியில் வராது, வெளியில் வராது. இப்போ நான் இதை ரிசல்ட்டை பார்க்குறேன் பாருங்கள், 1, 2, 3. கோபி இந்த அவுட் புட் புரியுதான்னு சொல்லுங்கள். கோபி கிளியர் பண்ணிடுறேன். முதல்ல 1 பிரிண்ட் ஆகுது, அடுத்து நம்பரோட வேல்யூ 2 ஆகுது இங்கே. அப்போ 2 less than or equals to 5, 2 less than or equals to 5னா டிஸ்பிளே ஆஃப் 2. டிஸ்பிளே ஆஃப் 2 திரும்ப மேலே போகுது, எனக்கு 2 பிரிண்ட் ஆகுது. திரும்ப நம்பரோட வேல்யூ இங்கே 3 ஆகுது இல்லையா? அப்போ இந்த இஃப் கண்டிஷன் திரும்ப ட்ரூ. திரும்ப டிஸ்பிளே ஆஃப் 3, டிஸ்பிளே ஆஃப் 3 எனக்கு 3-ஐ பிரிண்ட் பண்ணுது, அடுத்து 4-ஐ பிரிண்ட் பண்ணுது, அடுத்து 5-ஐ பிரிண்ட் பண்ணுது. கடைசியாக இந்த ரிசல்ட்டில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுது. இது புரியுதா? ஃபங்க்ஷன்ங்கிறது நார்மலாக வந்து இப்போ பிஎல்சிக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டன்னைக்கு ரிட்டர்ன் பண்ணும், ரிட்டர்ன் கொடுக்குறது மேண்டட்ரி. இதில் வந்து ரிட்டர்ன் வந்து மேண்டட்ரி கிடையாது பைத்தானில் எல்லா ப்ரோக்ராமிங், அதாவது ரிட்டர்ன் இன்பில்ட் இம்ப்ளிசிட். ஓ, இதில் வந்து இம்ப்ளிசிட். ஆ, நீங்கள் வெறுமனே ரிட்டர்ன் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அதை டைப் பண்ணாமல் விட்டுருங்க. அப்படி டைப் பண்ணாமல் விட்டுட்டால் ஜாவா வந்து ரிட்டர்ன் எதுவுமே கொடுக்கலன்னா ஜாவா வந்து அதை நல்லுன்னு எடுக்கும். ஆ, நல், அதாவது எம்டி பைத்தான் வந்து அதை நன்னுன்னு எடுக்கும், அவ்வளோதான். ஓகே. ஜாவா, சி, சி ப்ளஸ் ப்ளஸ், சி ஷார்ப் இவங்கெல்லாம் நல்னு பேசுவாங்க, பைத்தான் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நன் அப்படின்னு பேசுவோம். ஆனால் ரிட்டன் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஆ, ஒர்க் ஆகும். ஆமாம், அது இம்ப்ளிசிட். இம்ப்ளிசிட்டாக நல் ரிட்டன் ஆகுது இல்லை நன் ரிட்டன் ஆகுதுங்கிறது இம்ப்ளிசிட் மீனிங். ஓகே, நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக அதை கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. கோபி இது புரியுதா? அப்போ ரிகர்ஷன் ஓரளவு புரிஞ்சிருச்சா? ஓகே சார். இது அப்போ இது ஃபேக்டோரியல் பண்ணீங்களா சார்? அதுக்கும் அப்படியே தான் ரிட்டர்ன் எல்லாமே வர்க் ஆகும். ஆ, ரிட்டர்ன் இல்லாமலே வர்க் ஆகும். நான் ரிட்டர்ன் இல்லாமல் தான் முதல்ல பண்ணுனேன்னு நினைக்கிறேன். ரிட்டர்னோட பண்ணோ வந்து பாருங்கள், இது ரிட்டர்ன் இல்லை இல்லை. இப்போ ரிட்டர்ன் இல்லாமல் முதல்ல பண்ணினேன், அதுக்கப்புறமா ஏன்னா நிறைய நீங்கள் ஃபேக்ட் ரிகர்ஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ப்ரோக்ராம்ஸ் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை பண்ணினேன். அந்த ஃபேக்டரியில் ஆனால் நீங்கள் வந்து உள்ளேயே பிரிண்ட் பண்ணிட்டீங்க, அதனால ஓகே. ஆ, ஆமாம். ஓகே. பொதுவாக ஃபங்க்ஷனுக்கு உள்ளே பிரிண்ட் பண்ண மாட்டாங்க, கால் பண்ணுற இடத்துல பிரிண்ட் பண்ணுற மாதிரி ரிகர்ஷன் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது சுருக்கமாக லூப்பிங்கில் பண்ணுற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் ரிகர்ஷனில் பண்ணலாம். இதை இந்த பாருங்களேன், அதுதான் இங்கே எழுதி வச்சுருந்தேன். அப்போது லூப்பிங்க்கும் இது வந்து இதே ப்ரோக்ராம் ஜாவா கோட்,
இன்னைக்கு ஒரு ஜாவா செஷனில் இதை சொன்னேன். அந்த ஜாவா கோடு டிஸ்பிளேங்கிறது, இந்த இடத்துல ஜாவாவில் டிஸ்பிளேன்னு எழுதியிருப்போம், இங்கே வந்து நீங்கள் இன்டென்டேஷன் பண்ணி எழுதியிருப்பீங்க, ஜாவாவில் இந்த பிரேசஸ் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான். ப்ரிண்ட்டுக்கு பதிலாக ப்ரிண்ட்லன் செமிகோலன் அங்கங்கே வைக்கணும். இந்த சின்டாக்ஸை விட்டுருங்க. பிளாக் அப்படிங்கிறது, இப்போ ஃபார் லூப்புங்கிறது ஒரு பிளாக், ஃபங்க்ஷன் இல்லைனா மெத்தட், ஜாவாவில் இதை மெத்தட்னு சொல்லுவோம், அப்படிங்கிறது சின்ன அதாவது பெரிய பிளாக் அவ்வளோதான். நிறைய பிளாக்ஸ், எனக்கு ரெண்டு மூணு ஃபார் லூப்பை சேர்த்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வைக்கலாம். அப்போ ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு நேம்டு செட் ஆஃப் மோர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பிளாக்குங்கிறது நேம்டு செட் ஆஃப் ஸ்மால் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கொஞ்சம் ஒரு நாலு லைன் மூணு லைன்லாம் வேணும், அது எனக்கு இங்கே ஒரு ரெண்டு மூணு லைன் தான் திரும்ப திரும்ப வேணும்னா நான் அதை ஒரு ஃபாரில் எழுதிக்கலாம். கரெக்டாக நான் இந்த மாதிரி ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஃபைவ் ஃபோர்னு கொடுத்து எனக்கு இந்த இடத்துல ப்ரிண்ட் ஐ, அதுக்கு பக்கத்துலேயே ஐ ப்ளஸ் ஒன், இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைன் தாங்க வேணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு பிளாக்ல எழுதிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு பேரை சொல்லி கால் பண்ணுவேன் அப்படின்னா அது கீழே இருக்கிற ஒரு பத்து செட் ஆஃப் லைன்ஸை எனக்கு பண்ணிடுங்க அப்படின்னா நான் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பேன். அப்போ நான் எனக்கு டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் தேவைப்படும், அதுக்கு டெஃபினிஷன் கொடுப்பேன், டெஃப்னு அதுக்கு பேர் கொடுப்பேன், கோலன் வைப்பேன், இந்த மாதிரி பேரெல்லாம் வைப்பேன். இது ஃபங்க்ஷன் கொடுக்குறது. அப்போ ஃபங்க்ஷன் பெருசாக பிளாக் பெருசானா ஃபங்க்ஷன் தான் பெருசு. அப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு நிறைய மெமரி தேவைப்படுமா, ஒரு பிளாக்கை கால் பண்ணுறதுக்கு நிறைய மெமரி தேவைப்படுமா? ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு தான். அப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரிகர்ஷனை விட அது ஐட்ரேட்டிவ் அப்ரோச், ஃபார் லூப் இல்லை வைல் லூப் எழுதுறத லூப்பிங் அப்ரோச்சை ஐட்ரேட்டிவ் அப்ரோச்னு சொல்லுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஐட்ரேட்டிவ் அப்ரோச் தான் கரெக்ட். எனக்கு ஒரே ஒரு லூப் தான் ரன் ஆகணும் அப்படின்னா நான் லூப்பிங்கே போகலாம், ஒரே ஒரு பிளாக் தான் ரன் ஆகணும் அப்படின்னா நான் லூப்பிங்கே போகலாம். இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ரன் ஆகணும், ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்கிற நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் ரிகர்ஷனுக்கு போகலாம். ரெண்டுமே வேறு வேறு இடத்துல யூஸ் ஆகும். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக நான் ஒரு ப்ரோக்ராமை ஒரு சின்ன இடத்துல இல்லை ஒரு ப்ரோக்ராம் தேவைப்படுது, திரும்ப திரும்ப ஒரு விஷயம் தேவைப்படுது, இங்கே நான் ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது லூப்பா ரிகர்ஷனா, ஏன்னா ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யுது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது லூப் தான். லூப்பால் முடியலை, அதை தாண்டுது பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன், நான் கால் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல ரிகர்ஷன் போகும். நீங்கள் மெர்ஜ் சார்ட்டை ரிகர்சிவாக ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக பபுள் சார்ட்டை ரிகர்சிவாக ட்ரை பண்ணி முதல்ல பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே லூப்பில் தெரிஞ்ச ஒன்று பபுள் சார்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பைனரி சர்ச் பார்த்துருக்கோம், லூப்பிங்கில் பைனரி சர்ச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். லூப்பிங்கில் தெரிஞ்சதெல்லாம் முதல்ல ரிகர்ஷனில் ட்ரை பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? நம்ம நாளைக்கு அடுத்த டாபிக் பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் இதான் ஓகே, தேங்க்யூ சார். பையன் எப்படி இருக்கான் சார்? ஆ, நல்லா இருக்கான்.